रणसरोजं सान्त्रनीलाम्बुतापं जघननिहितपाणिं मण्डनं मण्डलानां तरुणतुलसीमाला कन्दरं कञ्चनेत्रं सदयदवलहासं विठ्टलं चिन्तयामि बोलापुण्डलीकवरद ஹரி விட்டலே அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே பக்தியில் புனைந்த பாமாலை வரிசையிலே அபங்கமாலை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் குறையில்லாத பாடலாகிய இந்த அபங்கங்களிலே பக்தியினுடைய வெளிப்பாட்டை எல்லாம் நாம் சிறப்பாக பார்க்கலாம் ஒரு அபங்கத்திலே துக்காராம் சுவாமிகள் தன்னுடைய ஆசை என்ன என்பதை வெளிப்படுத்துகிறார் அவரை பொறுத்தவரையிலே இந்த உலக வாழ்க்கையிலே அவருக்கு ஆசை இல்லை மோட்சம் என்று சொன்னால் அதிலே கூட அவருக்கு ஆசை இல்லை ஆனால் அவருக்கு எதிலே ஆசை என்று சொன்னால் பற்றுக பற்றத்தான் பற்றினை என்று சொன்னபடி பற்றற்றவனாக இருக்கிற இறைவு பற்று வைத்தவர் அதுவும் பாண்டுரங்கனத்திலே மாறாத பக்தி வைத்தவர் அந்த பக்தியைத்தான் இங்கே ஆசை என்று குறிப்பிடுகிறார் அதாவது எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இறைவனுடைய சேவை கிடைக்க வேண்டும் என்கிறார் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வரம் தர வேண்டும் என்று அப்பர் கேட்பது போல நாம் என்ன பிறவி எடுக்கிறோம் நமக்கு தெரியாது நம்முடைய வினைகளுக்கு தகுந்தாற் போல் நமக்கு பிறவி கிடைக்கிறது அப்படி எந்த பிறவி கிடைத்தாலும் இறைவனுக்கு தொண்டு செய்வது என்பது தொடர்ந்து நடக்க வேண்டும் ஏனென்றால் இறைவனுக்கு தொண்டும் இறையடியாருக்கு தொண்டும் செய்தோமானால் மீண்டும் பிறவாத நெறி ஒன்று நமக்கு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சஞ்சிதம் என்று சொல்லப்படுகிற பழைய வினைகளையும் பிராரப்தம் என்று அந்த வினைகளிலிருந்து கொஞ்சம் எடுத்து நான் அணுவித்து கொண்டிருக்கிற இந்த பிறகு ஏற்படக்கூடிய வினைகளையும் அது தவிர ஆகாமம் என்று நாம் சேர்த்து கொள்ளுகிற வினைகள் எல்லாவற்றையும் வினை தொகுதியாக நாம் சேர்த்து கொண்டே வந்தோமானால் மீண்டும் மீண்டும் பிறப்பு தான் வருகிறது அதனால் இங்கே என்ன சொல்கிறார் இறைவா பாண்ட்ரங்கா உன்னை நினைத்து போற்றி உன்னை பாட வேண்டும் என்கிற ஆசைதான் எனக்கு இருக்கிறது அதை நான் எப்பொழுதும் மறக்கக்கூடாது அதே போல பண்டரிபுரத்துக்குச் செல்லுகிற ஒரு நல்ல செயல் நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பண்டரி யாத்திரை என்பது எனக்கு எப்பொழுதும் அமைய வேண்டும் ஏனென்றால் பண்டரி யாத்திரை என்பது இறைவன் நோக்கி செல்லுகின்ற ஒரு யாத்திரை அதாவது உலக விஷயங்களை கடந்து அவனை நோக்கி செல்லுது புலம் பிரிந்து உரையும் செலவனி நயந்தனையாயின் இன்னே பெருதி நீ முன்னிய வினை என்று திருவுகார்த்துப்படையை சொல்லுவது போல நாம் இந்த உலக விஷயங்களெல்லாம் விட்டுவிட்டு அவனை நோக்கி செல்வது என்பதுதான் இப்படிப்பட்ட ஸ்தல யாத்திரையினுடைய அற்புதமான ஒரு அடிப்படை அதனாலே இந்த பண்டறி யாத்திரை என்பது எனக்கு எப்பொழுதும் வேண்டும் இந்த பண்டரி யாத்திரை செல்லுகிற பொழுது அதில் என்ன ஒரு நன்மை என்றால் அவ்வாறு யாத்திரை செல்லுகிற பக்தர்களோடு நாமும் சேர்கிறோம் சத்சங்கம் கிடைக்கிறது சாதுக்களுடைய சேர்க்கை கிடைக்கிறது அதனால் இந்த சாதுக்களுடைய சேர்க்கை கிடைப்பதனாலே இது ஒரு பெரும் பேராக நினைக்கிறேன் ஆக இந்த உலகத்திலே நான் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எதனால் தெரியுமா சாதுக்களோடு இருப்பதனால்தான் இப்படி பக்தரோடு இருந்து கொண்டிருப்பதனால் சிவபக்தாக என்று சிவபக்தர்கள் என்னுடைய பந்துகு என்று ஆதிசங்கர் சொல்லுவது போல என்னுடைய பந்துக்கள் என்னுடைய உறவினர்கள் சொல்லப்போனால் இப்படி பண்டரிகாத்திரை செல்லுகின்ற அடியவர்கள்தான் சாதுக்கள் தான் அதே போல பண்டிரி யாத்திரை செல்வதில் எனக்கு இன்னும் நன்மை என்னவென்றால் மிகச்சிறந்த தீர்த்தமாகிய சந்திரபாகாவிலே நான் ஸ்நானம் செய்கிறேன் அப்படி நான் போகிற பொழுது எனக்கு எந்த விதமான தடங்களும் வரக்கூடாது அப்பர் பெரும் சொல்லுவார் திருவையாறு என்கிற க்ஷேத்திரத்தை நான் அடைய வேண்டும் அங்கே இறைவனுடைய ஆலயத்தை நோக்கி எல்லோரும் செல்வார்கள் அவர்களுக்கு பின்னாலே நான் செல்ல வேண்டும் அப்படி செல்லுகிற பொழுது என்னுடைய யாத்திரைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்னுடைய குணத்திலே எந்த மாற்றமும் ஏற்படக்கூடாது என்று சொல்வார் பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதோடு நீர் சுமந்தே அவர் பின் புகு யாதும் சுவடு படாமல் அடைகின்ற அடைகின்றது காதல் மடப்பிடியோடு களிறவன கண்டேன் 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 அவர் தீருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் தீர்ப்பாதம் கண்டறியாதன கண்டேன் யாரும் சுவடுபடாமல் என்று அற்புதமாக சொல்வது எல்லோரும் புஷ்பங்களையும் தீர்த்தத்தையும் எடுத்துக்கொண்டு போகிறார்களே அவர்களுக்கு பின்னாலே நான் போக வேண்டும் அப்படி போகிற பொழுது என்னுடைய யாத்திரைக்கு எந்த தடங்களும் வரக்கூடாது அதனால் இது இந்த பாடலிலே இரண்டு விஷயத்தை சொல்கிறார் நம்முடைய துக்காராம் சுவாமி அளவற்ற பக்தி அளவற்ற கருணை இந்த ரெண்டு விஷயத்தை சொல்கிறார் அதாவது இறைவு நடத்திலே நாம் வைத்திருக்கிற பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்றால் அளவற்ற பக்தியாக வேண்டும் நான் இவ்வளோ பக்தி தான் வைத்திருக்கிறேன் என்று சொல்ல முடிய முடியாது என்றால் நம்முடைய பக்தியானது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அவனை அடைகிற வரையிலே இந்த பக்தியானது பெருகிக்கொண்டே இருக்கிறது சரி இது பெருகிறது சொன்னால் இறைவன் நம்மிடத்திலே காட்டுகின்ற கருணை இருக்கிறதே அது இதைவிட அதிகமாக பெறுகிறது நாம் இறைவனிடத்தில் செலுத்துகின்ற பக்தியை காட்டிலும் இறைவன் நமக்கு காட்டுகின்ற கருணை மிகப்பெரியது என்பதை நாம் உணர வேண்டும் அதையும் இங்கே சொல்கிறார் இறைவனுக்கு நான் அடிமை தொண்டு செய்ய வேண்டும் அது ஒன்றே எனக்கு போதும் அதுதான் எனக்கு ஆசை கைங்கரியம் என்றால் இறைவனுக்கு தொண்டு செய்வதும் அவனுடைய நாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற இரையடையாளர்களுக்கு தொண்டு செய்ன் நாம் மீண்டும் பெறவாமல் நமக்கு உதவி செய்யக்கூடியது ஆனால் அந்த ரெண்டு விஷயத்தை சொல்லுகிறார் துஜா தாசி ஜன்மோ ஜென்மம் துஜா சவார சவாரின் வாரிச்சு கோம் தேத்தி ஹரி வாரக்கறி என்பது பண்டரி யாத்திரை செல்லுகிற ஒரு சம்பிரதாயம் வாரக்கறி என்பது பண்டரிநாதனுடைய பக்தர்கள் வைத்து கொண்டிருக்கிற ஒரு சம்பிரதாய நெறி அதுக்கு பேர் வாரகரி இருக்கு இறைவனை பாடுதல் இறைவனுடைய ஆலயத்திற்கு செல்லுதல் சந்திரபாகாவில் ஸ்தானம் செய்தல் அவனை வணங்குதல் அபங்கங்களை பாடுதல் இவையெல்லாம் வாரக்கறிக்குள்ளே அடங்கும் அதெல்லாம் என்ன சொல்லுகிறார் எனக்கு அது போதும் पंडरी वार वारी कोम ने हरी पंडरी वार वारी ने तिहरी हेसी हेसी माजी आस संत संक सर्व काल अखंड प्रेमा चकलोल संत संक सर्व काल अखंड प्रेमा चकलोल சந்த சங்க சர்வ கால அகண்ட பிரேமா சொல்லோலி கணக்கில்லாத பிரேமி அந்த கணக்கில்லாத அந்த பிரேமையினுடைய விளைவு இறைவன் நம்ம காட்டுகின்ற கணக்கில்லாத கருணை ஆகோ சந்திரபாகே ஸ்னான துக்கமாக சந்திரபாகே ஸ்னான துக்கா கே ஹேம் சிதான ஆகோ சந்திரபாகே ஸ்னானே ஹேம்சி தான ஹேம்சி ஹேம்சி மாஜேசன்மோ ஜன்மி துஜா தாச இப்படி இறைவனுடைய தொண்டு என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய செயலாக இருக்க வேண்டும் வேலை வணங்குவது வேலை என்று முருகனுடைய பக்தர்கள் சொல்வார்கள் இதுதான் வேலை இறைவனனை வணங்குவதும் அவனை பாடுவதும் அவனை போற்றுவதும் என்பதே தங்களுடைய வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கே இங்கே குறிப்பிடுகிறார்கள் இன்னொரு பாடலிலே துக்காராம் சுவாமிகள் என்னென்ன செயல்களெல்லாம் இந்த வாரக்கரியிலே அடங்குகின்றன என்று சொல்கிறார் நாம் ஒரு ஸ்தலத்திற்கு சென்றோமானால் அந்த ஸ்தலத்தில் இருக்கிற இறைவனை நாம் தரிசிப்பதற்கு முன்னாலே அந்த கோயிலை சுற்றி இருக்கிற ஊரை முதலே வளம் செய்ய வேண்டும் திருநாங்கம்மந்த பெருமான் நாவுக்கரசர் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவர்கள் எல்லாம் போகிற பொழுது முதல்ல அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த ஆலயம் இருக்கிற அந்த ஊரை வளம் வருவார்கள் அந்த ஊரை வலம் வந்துவிட்டு பிறகு அந்த ஆலயத்தினுடைய திருக்குளத்திலே ஸ்நானம் செய்வார்கள் ஆலயத்தினுடைய திருக்குளத்திலே ஸ்நானம் செய்துவிட்டு பிறகு ஆலயத்தினுடைய வெளிச்சுற்றை முதலில் வருவார்கள் அதன் பிறகுதான் உள்ளே நுழைவார்கள் பிறகு முறையாக அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தங்களை எல்லாம் தரிசனம் செய்வார்கள் இப்படி ஒரு வழக்கம் இருந்தது சனாதன தர்மத்திலே ஆலயத்துக்கு செல்லுகின்ற முறை என்று அழகாக வைத்திருந்தார்கள் இப்பொழுதெல்லாம் இது அவசாசமாக ஏதோ ஒரு பிக்னிக் போவது போல் போய்விட்டு வருவார்கள் அதே போல் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாக அறிந்து கொண்டு போவது இல்லை எந்த ஆலயத்திற்கு போனாலும் அந்த ஆலயத்தில் இருக்கிற மூர்த்தத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பழனி சொந்தமான தண்டாயுத பற்றி நமக்கு தெரிய வேண்டும் இப்போ பண்டரிபுரம் சென்றோம்னா அந்த பண்டறிநாதனை பற்றி நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த பண்டறிநாதனுடைய வரலாறு நமக்கு தெரிய வேண்டும் பக்த விஜயம் தெரிய வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டு போக வேண்டும் அதன் பிறகு அங்கே இருக்கிற மூர்த்தத்தை எப்படி தெரிய வேண்டும் அங்கே இருக்கிற பண்டறிநாதன் எப்படி அவனுடைய வரலாறு என்ன அந்த ஆலய வரலாறு என்ன அங்கே என்னென்ன தீர்த்தங்கள்லாம் இருக்கு வெளியே சந்திரபாகா இருக்கிறது அங்கே என்னென்ன தீர்த்தங்கள்லாம் இருக்கின்றன இவையெல்லாம் தெரிந்து கொண்டு போக இப்படி முறையாக தெரிந்து கொண்டு சென்று எல்லாவற்றையுமே பார்த்துக்கிட்டு வர வேண்டும் ஏதோ அவசாசமாக போய்விட்டு வந்து விடுவோம் அப்படி இல்லாமல் அங்கே தங்கியிருந்து அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளையும் நாம் பார்த்துவிட்டு பிறகு எல்லா தீர்த்தங்களையும் ஸ்நானம் செய்துவிட்டு முறையாக வழிபட்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய சனாதன தர்மத்திலே வைத்திருக்கிற முறை ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி செய்வதில்லை எல்லாம் அவசாசமாக போகிறார்கள் ஆனால் இங்கே அழகாக சொல்கிறார் எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் பண்டரிநாதனை நினைத்த மாத்திரத்திலேயே அவன் சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது பண்டரிநாதா விட்டலா என்று அவனை நாமத்தை சொல்லுவதிலிருந்து அவனை வழிபட்டு அவன் ஸ்தலத்துக்கு சென்று திரும்பி வருகிற வரையிலே எல்லாமே அவன் செயலாக இருக்கிறது ஆனால் அவனை எல்லாம் பார்த்து கொள்கிறான் அவன் நாமத்தை சொன்னால் போதும் முக்தி என்கிற ஒன்று நமக்கு நாம தானாக வந்து விடுகிறது அதனால்தான் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமானும் அச்சுவை பெருணும் வேண்டேன் என்று ஆழ்வார் பாடினார் அந்த இச்சுவை என்பது இறைவன் நாமத்தை சொல்லுகின்றவை அப்படி ஆயிரம் கொழுந்தே என்னெல்லாம் அவனை பாடுகிற பொழுது அது முக்திக்கு ஒரு அடிப்படையாக அமைந்து விடுகிறது அதைத்தான் இங்கேயும் சொல்லுவான் விட்டல் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது முக்திக்கு காரணமாக அது அமைந்து விடுகிறது இங்கே முறையெல்லாம் சொல்லுகிற அழகாக எதையெல்லாம் செய்கிறோம் சம்சார பந்தத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காகத்தான் இறைவன் நம்மை நாமங்களை சொல்ல வைத்திருக்கிறான் இப்படி நாமங்களை சொல்லிக்கொண்டு என்ன செய்கிறோம் முதல்ல என்ன சொல்லுறா பிரதட்சணம் என்கிறார் அதாவது அந்த ஊரை சுற்றி வருது பண்டரிபுரம் என்கிற அற்புதமான அந்த க்ஷேத்திரத்தை ஒரு முறை வலம் வர வேண்டும் க்ஷேத்திர அப்படி க்ஷேத்திரத்தை நான் பிரதட்சணம் வருகிற பொழுதே பல்வேறு இடங்களில் வந்திருக்கிற சாதுக்களை எல்லாம் நான் பார்க்குறோம் எத்தனையோ பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே வந்திருக்கிறார் எந்தரோ மகானுபவங்கள் அந்தரிக்கி வந்தனமோ தேராக சொல்லு போல அத்தனை மகான்களையும் நாம் அங்கே பார்க்கலாம் அவளெல்லாம் நாம் பார்ப்பது என்பதே மிகவும் புண்ணியமான செயல் சாதுக்களை தரிசனம் செய்வதே மிகவும் புண்ணியமான செயல் ஒரு முறை ஸ்ரீமன் நாராயணன் இந்த இடத்திலே சொல்லி கொண்டிருந்தார் இந்த சாதுக்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சாதுக்களை ஹதயத்திலே நான் இருக்கிறேன் என்னுடைய ஹிருத்தத்திலே சாதுக்கள் இருக்கிறார் அதனால் சாதுக்களுடைய பெருமை மிக மிக பெரியது என்று சொன்னார் சாதவோதயம் மதன்யத்தேன ஜானந்தி நாகந்தே பியோ மனாகபி அந்த சாதுக்கள் பெருமையெல்லாம் சொல்லிக்கொண்டே போலாம் அவ்வளோ பெருமை உண்டு சாதுக்களுக்கு நாரத சொன்னார் உண்மையிலேயே அப்படியா ஆமாம் உன்னை பார்த்தால் உன்னையும் ஒரு சாதுவாகத்தான் நான் கருத வேண்டும் நீயே இதை உணர்ந்து பார்க்கலாம் நீ என்ன செய்கிறாய் இங்கிருந்து தோட்டத்திற்கு போ அந்த தோற்றத்திலே இலையிலே ஒரு புழு நெளிந்து கொண்டிருக்கிறது நீ போய் அதை பார் என்று சொன்னார் உடனே நாரதன் இங்கிருந்து சென்று அந்த செடியிலே பிடித்து கொண்டு மெதுவாக நடந்த அசைந்து கொண்டிருந்த ஒரு புழுவை பார்த்தார் இந்த புழுவை இவர் பார்த்தார் புழு இவரை பார்த்தது அடுத்த நிமிஷம் அந்த புழு இறந்து விட்டது அதனால் இப்படி புழு இறந்து விட்டதே என்ற கவலையோடு வந்து இறைவனத்தில் சொன்னார் நாராயணா இப்படி ஆகிவிட்டது பரவாயில்லை பரவாயில்லை நீ என்ன செய்கிறாய் அதோ அந்த மரத்துக்கு அருகில் ஒரு கிளி வந்து உட்கார்ந்திருக்கிறேன் இந்த கிளியை போய் பாருங்கள் உடனே இவர் சென்றார் அந்த கிளியை பார்த்தார் கிளி இவரை பார்த்தது அடுத்த நிமிஷம் அந்த கிளி இறந்து கீழே விழுந்து விட்டது ஷூ என்னை பார்த்த உடனே இந்த கிளி இறந்து விட்டது இதற்காக நாராயணன் என்னை அனுப்பினார் என்று மீண்டும் இறைவனிடத்தில் வந்து இப்படி ஆகிவிட்டதே என்றார் உடனே நாராயண் சிரித்து கொண்டே பரவாயில்லை அதோ தெரிகிறதே அந்த குடிசையிலே ஒரு பசு இப்பொழுதான் ஒரு கன்றை இருக்கிறது அந்த கன்று குட்டி போய் பாருகின்ற போதும் போதும் நாராயணா ஏற்கனவே நான் வந்து புழு இறப்பதற்கு காரணமாகிவிட்டேன் பிறகு அந்த கிளி ஒன்று இறந்து போவதற்கு காரணமாகிவிட்டேன் என்னை விட்டுவிடு நான் போகிறேன் இல்லை இல்லை நீ சாதுக்குள்ளே பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாயே போவேன் சரி இங்கிருந்து போய் அந்த கன்று குட்டியை பார்த்தார் கன்று குட்டி இவரை பார்த்தது கன்றுக்குட்டி இறந்து விட்டது அங்கிருந்து வந்து நாராயணா இப்படி ஆகிவிட்டதே என்றார் பரவாயில்லை இல்லை இல்லை பரவாயில்லை நீ மறுபடியும் என்னை எங்காவது போக சொல்லாதீர்கள் நான் இங்கே உங்கள் கருகிலே இருக்கிறேன் நான் இங்கும் போகவில்லை எனக்கு பயமாக இருக்கிறது என்றார் இல்லை இதுதான் கடைசி முறை இனிமேல் நான் உன்னை வேறெங்கும் போகச் சொல்ல மாட்டேன் சரி என்ன செய்ய வேண்டும் இந்த நாட்டினுடைய மன்னனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அந்த குழந்தையை போய் பார்த்து வா என்றார் இவ்வளவு நேரத்தில் நான் போனதெல்லாம் சாதாரண உயிரினங்கள் நீங்கள் என்னவென்றால் ஒரு மனித பிறவியே பார்க்க சொல்லீர்கள் அது மாத்திரமில்லை இந்த நாட்டினுடைய மன்னனுடைய மகன் என்றால் அந்த மகன் ஒருவேளை இறந்து போய்விட்டால் என்னை மன்னன் சும்மா விடுவானா ஏதோ என்னுடைய முடிவுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வழி வகுத்திருக்கிற போல் இருக்கிறதே என்று சிரித்துக்கொண்டே நாரதை கேட்டார் இல்லை நாரதா நான் உனக்கு தீமை செய்வேனா போய் நான் சொல்லுது போல் செய் நாராயணா உன்னை நம்பி போகிறேன் என்று இங்கிருந்து போனார் அந்த மன்னன் வாருங்கள் நாரதலே வாருங்கள் நாரதையே வரவேற்று ஒரு குழந்தை பிறந்திருக்கு நீங்கள் அதை ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று குழந்தையை கொண்டு வர சொன்னார் அப்பொழுதே நாரதருக்கு நடுங்கி விட்டது ஐயோ இந்த குழந்தை வந்தால் என்ன ஆகுமோ என்று உடனே அந்த குழந்தையை கொண்டு வந்து தங்க கட்டிலே போட்டார்கள் அந்த தொட்டிலே அந்த குழந்தையை எடுத்து வைத்தார்கள் தொட்டிலே இருக்கிற குழந்தையை நாரதரை பார்த்து சிரித்தது நாரதருக்கு உள்ளுக்குள்ளே பயம் ஏற்கனவே புழுக்கான கதை கிளிக்கான கதை கன்றுக்குட்டிக்கான கதையெல்லாம் இவருக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்றன உடனே அந்த குழந்தையை பார்த்தார் குழந்தை இவரை பார்த்தது பார்த்து விட்டு அந்த குழந்தை பேசத் தொடங்கியது ஆச்சரியமாக அந்த குழந்தை பார்த்தால் இந்த குழந்தை பேசுகிறதே என்று அந்த குழந்தை சொல்லியது நாரத சுவாமிகளே நான் முதலே புழுவாக இருந்தேன் உங்களை தரிசனம் செய்தனாலே அதைவிட உயர்ந்த பிறவையாக கிளி பிறவை கிடைத்தது பிறகு கிளியாக இருந்து உங்களை தரிசனம் செய்தேன் அதைவிட உயர்ந்த பிறவியாக இருக்கிற கன்றுக்குட்டி பிறவி கிடைத்தது கன்றுக்குட்டியாக இருந்து நான் உங்களை தரிசனம் செய்தனாலே அதைவிட உயர்ந்த பிறவி சிறந்த பிறவியாக இருக்கிற மனித பிறவி கிடைத்தது அதுவும் ராஜாவினுடைய வீட்டில் இளவரசனாக பிறக்கிற ஒரு பேரு கிடைத்தது எல்லாம் உங்களை தரிசனம் செய்தனால்தான் அந்த குழந்தை சொன்னதான் இங்கிருந்து நாராயணனுடைய திருவடியிலே விழுந்து சாதுக்களை தரிசனம் செய்தால் எவ்வளோ நன்மை என்பதை என்னை உணர வைத்தீர்கள் என்று சொன்னார் ஏன்னா சாதுக்களை பெருமை அவ்வளோ பெரியது அதனாலே பன்றிபுரம் போகிற பொழுது நாம் க்ஷேத்திர பிரதட்சம் செய்துவிட்டு வருகிற பொழுது எத்தனையோ சாதுக்களை நாம் சந்தித்தோம் அதனாலே தன்யர்களானும் அதனாலே நமக்கு புண்ணியம் கிடைத்தேன்னு சொன்னார் அதன் பிறகு சந்திரபாகாவிலே ஸ்நானம் செய்யுங்கள் சகல தீர்த்தங்களும் நிறைந்திருக்கிற ஒரு அருமையான தீர்த்தம் நதி சந்திரபாகா நதி அந்த சந்திரபாகாவிலே ஸ்நானம் செய்யுங்கள் பிறகு புண்டலீகனை பார்க்க வாருங்கள் அந்த விட்டலனை பார்க்க வாருங்கள் அவனோடு நீங்கள் பேசுங்கள் என்கிறார் இவர் சொல்லும் பொழுது ஏதோ சுவாமி தரிசனம் என்று சொல்லி நிறுத்தவில்லை நீங்கள் விட்டலனோடு பேச வேண்டும் இறைவனோடு பேச வேண்டும் பிரார்த்தனை என்பதே இறைவனோடு பேசுவதுதான் என்று காந்தியடிகள் சொல்வார் நாம் இறைவனோடு பேச வேண்டும் அதுதான் பிரார்த்தனை ஏதோ முணு 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 என்று சில மந்திரங்கள் சொல்லிவிட்டு வருவது பிரார்த்தனை இல்லை அமைதியாக இருந்து நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இறைவனோடு நாம் பேசுவது என்பதுதான் உண்மையான பிரார்த்தனை அதனால் அந்த பிரார்த்தனை செய்யுங்கள் விட்டலனோடு பேசுங்கள் பிறகு அந்த விற்றலை வளம் வந்து அங்கே கருடப்படி என்று இருக்கிறது அந்த கருடப்படியில் இருந்து கொண்டு நேராக சுவாமி பாருங்கள் அங்கிருந்து பார்ப்பது என்பது விசேஷமான ஒரு செயல் எப்படி நாம் காஞ்சி க்ஷேத்திரத்திலே காமாட்சி அம்மன் சன்னதியிலே காமாட்சி நாம் ச பார்த்து விட்டு வந்த பிறகு வெளியே பிரதட்சணம் வருகிற பொழுது அங்கே கொஞ்சம் உயர்ந்த மேடை போல வைத்திருக்கிறாள் அந்த உயர்ந்த மேடையிலே நின்று கொண்டு காமாட்சியை பார்க்கலாம் பார்க்க வேண்டும் காம கோட்டி என்று நம்முடைய ஆசையெல்லாம் முடிகின்ற எல்லையில் அவள் இருந்து கொண்டு நிராசை நமக்கு தருகிறாள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அரு அருமையான ஒரு நிலை இங்கேயும் கருடப்படில என்று விட்டநலை பார்க்கிறபோது இருக்கிறது இப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்குத்தான் கிடைக்கும் எல்லோருக்கும் கிடைக்கும் சொல்ல முடியாது முன்பு நான் செய்த புண்ணியம் ஏதன் நம்மே என்று அபிராபட்டு சொல்வார் அக்கிருத்த புண்ணியா மிகச்சிறந்த புண்ணியம் செய்திருந்தால்தான் சச்சங்கத்தின சேருவது என்பதோ இறைவன் நாமங்களை சொல்லுவது என்பதோ நாம சங்கீர்த்தனம் செய்வது என்பதோ கிடைக்கும் எல்லோருக்கும் கிடைத்து விடாது ஆனால் அதையெல்லாம் வரிசைப்படுத்தி அழகாக சொல்லி இங்கே சொல்லுகிறார் இறைவனுடைய அற்புதமான இந்த தரிசனங்களுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன இந்த வழிமுறைகளையெல்லாம் நாம் பயன்படுத்தி முறையாக சென்று நாம் பண்டிகநாதனை சேமித்தோமானால் இந்த சம்சார பந்தம் என்பதில் விடுபடலாம் என்று சொல்லுகிறார் धन्य जालो हो संसारी आम ही देखिली पंडरी धन्य जालो हो संसारी आम ही देकी पंडरी करुम क्षेत्र प्रदक्षिणा पेटुम संत साधु जना करुम क्षेत्र प्रदक्षिणा पेटुम संत साधु जना धन्य जालो हो संसारी आमगे देखिली पंडरी उपेरा गरुड़ भाईरी ढोले भरुणी बाहू हरी उफे राहूम गरुड़ भाईरी ढोले भरूणी बागु हरी उपे राहू गरुड़ा भाईरी डोले भरूणी बागुहरी धन्य जाल हो संसारी आमी देखी पंडरी तुखे वाल மகாலாப பூகாசாட்டி துகாமே வாழுவண்டி மகாலாபூகா சாட்டி யாருக்குத்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும் என்று இது அவ்வளவு சுலபமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லை இப்படி பண்டறி யாத்திரை செய்வதென்பதோ பண்டறி கஷேத்திரத்தை நாம் வலம் வருவது என்பதோ இத்தனை சாதுக்களை தரிசனம் செய்வது என்பதோ சந்திரபாகாவிலே ஸ்தானம் செய்வது என்பதோ உள்ளே விட்டலோடு பேசுவது என்பதோ கருடப்படிகள் என்று கொண்டு அவனை பார்ப்பது என்பதோ எதை எடுத்துக்கொண்டாலும் இது சாதாரணமாக கிடைக்கூடிய விஷயம் இல்லை நிறைய புண்ணியம் பண்ணிருந்தால்தான் இப்படி கிடைக்கும் என்று அங்கே அற்புதமாக முடிக்கிறார் இன்னொரு அபங்கத்திலே வாருங்கள் பண்டறிபுரம் போவோம் என்று அழைக்கிறார் ஆனால் தான் பெற்ற இன்பம் பெருகை வைகம் என்ற முறையிலே இந்த பிறவி என்கிற பிணி தனக்கு தீர்ந்தது என்பதோடு நிற்காமல் எல்லோருக்கும் தீர வேண்டும் என்று அனைவரையும் அழைக்கிறாள் அந்த அனைவரும் அழைப்பதற்கு காரணம் என்றவென்றால் தான் பெற்ற இன்பம் என்கிறாக கூடிய ஆத்மானதத்தையும் பிரம்மானதத்தையும் இவர்களும் அடைய வேண்டும் ஏனென்றால் புலன்கள் வழியாக கிடைக்கின்ற சுகங்களை ஏதோ சந்தோஷம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பொறி புலங்கள் வழியாக கிடைக்கக்கூடிய இந்த சந்தோஷம் எல்லாம் ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் அவ்வளோதான் நிலையான சந்தோஷம் இல்லை அதுவும் ஒரு முறை சந்தோஷமாக இருப்பது இன்னொருமே இருக்காது ஒரு முறை நான் ஒரு பொருளை அனுபவிக்கிற பொழுது கிடைக்கிற சந்தோஷம் இன்னொரு முறை கிடைக்கும்னு சொல்ல முடியாது அழுப்பு வந்து விடலாம் சளிப்பு வந்து விடலாம் அல்லது வெறுப்பு கூட வந்து விடலாம் ஆனால் இறைவனை பொறுத்தவரையிலே இப்படி நாமங்களை சொல்லி அவனை ஆடி பாடி வணங்கி அதனாலே வரக்கூடிய ஆத்மானந்தம் இருக்கிறதே பிரம்மானந்தம் இருக்கிறதே அது நிலையான இன்பம் சொல்லுவது சர்வ சுகாச்சியம் பண்டார அதாவது எல்லா சுகங்களும் இருக்கின்ற இடம் எது என்று சொன்னால் அது இறைவனுடைய அற்புதமான திருக்கோயில் அந்த இறைவனுடைய திருக்கோயிலுக்கு நான் வருகிற பொழுது நம்முடைய புலன்கள் எல்லாம் ஒரு நிலையிலே வந்து விடுகின்றன அதாவது இப்போ நாம் இறைவனை தரிசனம் செய்யணும்னு சொல்கிறோம் பார்க்கிறோம் இப்போ கண்களாலே பார்க்கிற பொழுது எல்லா புலன்களும் அந்த கண்களுக்குள்ளே வந்து அடங்கி விடுக்கின்றன அதாவது காது பார்க்கிறது செவி பார்க்கிறது போலவே மூக்கும் பார்க்கிறது மூக்கு பார்ப்பது போலவே நாக்கும் பார்க்கிறது இந்த உடம்பும் பார்க்கிறது மெய்வாய் கண் மூக்கு செவி இதிலே கண் தான் பார்த்து கொண்டு நினைக்காதீர்கள் எல்லாமே பார்க்கின்றன ஏனென்றால் அங்கே கான்சன்ட்ரேஷன் சொல்லப்படுகிற ஒருமித்த நிலை ஏற்படுகிறது ஆனால் அந்த ஒருமித்த நிலை என்பதிலே பாண்டுரங்கனை தரிசனம் செய்கிற பொழுது எல்லா புலன்களுமே கண் நிலைக்கு வருகின்றன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிதம்பரத்துக்கு வந்து பார்க்கிற பொழுது இந்த அனுபவத்தை பெற்றார் என்று சேர்க்கிறார் சொல்கிறார் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நாங்கும் சிந்தையேயாக ஐந்து புலன்கள் இப்பொழுது அவருக்கு இல்லை கண் என்கிற பார்க்கிற ஒன்று தான் இருக்கிறது அப்ப என்றால் என்ன அர்த்தம் பார்த்து கொண்டே இருக்கிறார் அது கான்சென்ட்ரேஷன் ஒருமித்த நிலையிலே பக்தி அதைத்தான் இங்கே நம்முடைய துக்காராம் சாமிகளும் குறிப்பிடுகிறார் இந்த ஆத்மானந்தம் என்ற ஒரு நிலை பிரம்மானந்தம் என்கிற இந்த நிலை இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இதோ இருக்கிற பண்டிரிநாதனை பார்த்து கொண்டே இருந்தால் போரும் தரிசனத்திலேயே இந்த ஆனந்தம் கிடைத்து விடுகிறது மற்ற விஷயங்களைப் போல இல்லை என்று அழகாக பண்டிரிநாதன் தரிசனத்தை பற்றி எடுத்துச் சொல்லுகிறார்